தமிழ் ஸ்பைசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது திமுகவின் தலைவரான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதன் காரணத்தினால அவங்க லண்டனுக்கு தனி விமானம் மூலம் மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல இருக்காங்களாம். இது திமுகவின் தொண்டர்களிடையே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் லண்டன் சென்று மருத்துவ பரிசோதனைகள் செய்து வந்தாங்க திமுகவின் தலைவரான மு க ஸ்டாலின். இந்த ஆண்டும் ஜனவரி மாதம் இறுதியில் அவங்க லண்டன் செல்வதாக இருந்துச்சு. ஆனால் கொரோனாவின் தாக்கம் அப்போது அதிகமாக வெளிநாடுகளில் இருந்ததன் காரணத்தினால அந்த பயணம் தடைப்பட்டது. அதன் பிறகு ஜூன் மாதத்தில் லண்டன் அவங்க சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் பொது முடக்கத்தினால் சர்வதேச விமானங்கள் அப்போது தடை செய்யப்பட்டு இருந்ததன் காரணத்தினால என்ன செய்வது என்று தெரியாமல் திமுகவின் தலைமை திகைத்து போயிருக்காங்க. தனி விமானம் மூலம் லண்டன் செல்ல மத்திய அரசிடம் அனுமதி கேட்டிருந்தாலும் அப்போது தகவல் வெளியானுச்சு. ஆனால் இந்த தகவல் உண்மை இல்லை என்றும், தனி விமானம் கேட்டு திமுக யாரையும் அணுகவில்லை என்றும் திமுக தரப்பில் இருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. லண்டன் போக முடியாததால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நடைப்பயிற்சி, சைக்கிள் பயிற்சி என உடற்பயிற்சிகளை ரொம்பவே தீவிரப்படுத்தினாங்க மு க ஸ்டாலின் அவர்கள். வெளியூர் பயணங்களை தவிர்த்தாங்க. காணொலி வாயிலாகவே கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தாங்க. கொரோனா தாக்கம் இன்னமும் குறையாத காரணத்தினால ஸ்டாலின் அவர்கள் லண்டன் போக முடியாததால் அவருடைய இரத்த மாதிரிகள் உள்ளிட்டவை சேகரிக்கப்பட்டு லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகு இங்கிருக்கும் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்திருக்காங்க. தற்போதைக்கு ஸ்டாலினுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அவங்க ரொம்பவே நல்லவுடன் இருக்கிறாங்க அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவித்தாங்க. இந்த நிலைமையில் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினாங்க. அப்போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதன் காரணத்தினால உடனே அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அவங்க சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. பின்னர் அங்கிருந்து பரிசோதனைக்காக போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்து பரிசோதனை முடிந்து வீடு திரும்பியிருக்காங்க. அவங்களோட துரைமுருகன், டிஆர் பாலு, சபரீசன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் உடன் இருந்திருக்காங்க. இரத்த அழுத்தம் காரணமாக அவருக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டு இருக்கலாம் எனவும் அவர் ஓய்வெடுக்க டாக்டர்கள் அறிவுறுத்துறாங்க அப்படின்றும் தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. லேசான மயக்கம் மற்றும் உடல் சோர்வு ஏற்பட்டதாக ஸ்டாலின் அவர்கள் தற்போது தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் மேல் சிகிச்சை அவசியம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதால் மு க ஸ்டாலின் அவர்கள் உடல்நல பரிசோதனைக்காக லண்டன் விரைவில் செல்ல இருப்பதாகவும், அவர் தனி விமானத்தில் லண்டன் செல்ல உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. அடுத்த வருடம் தமிழகத்தில் சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற இருக்கின்ற நேரத்தில் தற்போது திடீரென ஸ்டாலினுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பது அவங்களுடைய தொண்டர்களுக்கு பெரிய ஒரு சோகத்தாழ்த்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.